விளங்கு பிதாவே, ஆச்சரியமான தேவனே, நீர் தந்த இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனின் பலனாகிய தெய்வமே, எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உடைய சமூகத்திலே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். எங்களுடைய இருதயத்திற்கு வேண்டிய, சரீரத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆவியானவரே நீர் அருளினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இரட்சிப்பிற்கென்று மீட்பிற்கென்று உம்முடைய சொந்த குமாரனையே தந்த தெய்வம், மற்ற எல்லாவற்றையும் வேண்டிய நேரத்திலே நீர் எங்களுக்கு அருளுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் எண்ணி பாடுகிற இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாய் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெற
கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நமக்கு தெரிந்த பாடல் பாடி ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்வோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நாம் யாரும்
கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் விசுவாசை வென்றுடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றுடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, பொங்கி பொங்கி வா. மன்மலாயை பிழந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலாயை பிழந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்து துதிப்போம். எஸ் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நல்லவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறங்கள் தெய்வம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், மிகவும் பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், ராஜாதி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலையை நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். நம்முடைய வீட்டிலே ஒரு விடுதலை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார்.
ஹalleluya ஹalleluya துதிக்கிற ஜனத்திற்கு கவலை இல்லை துதிக்கிற ஜனத்திற்கு பயம் இல்லை துதிக்கிற ஜனத்திற்கு நம்பிக்கை துதிக்கிற ஜனத்திற்கு நம்பிக்கை ஹalleluya துதிக்கிற ஜனம் தைரியமுள்ள ஜனம் துதிக்கிற ஜனம் நம்பிக்கையுள்ள ஜனம் Hallelujah, Hallelujah, Hallelujah. Nandi, 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 Nandi. Kattar nallavar, Kattar nallavar. Nammudaiya thudiyinal, ella thadaigalum maarugirathu. Sengadalgal irandaga pilakkirathu. Nammudaiya thudiyinal, ella edhir vallamaigalum ondrumillamal pogirathu. Hallelujah. Marana kattugal, saaba kattugal, ella vallamaigalum thudikkira thudiyinal ondrumillamal pogirathu. Hallelujah, Hallelujah. Kattar nallavar. கர்த்தர் நல்லவர் எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆறுதல் தருகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் நன்றி 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 ஹalleluya 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 ஜெயம் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இந்த காலை நேரத்திலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவதில்லை எங்களுக்கு முன்பதாக சத்துருக்கள் வெட்கொண்டு விழப்பண்ணுகிற தெய்வம் ஹalleluya ஹalleluya நன்றி 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 எங்களுக்கு ஆதரவான தெய்வமே எங்களுடைய அடைக்கல பட்டணமே எங்கள் தேற்றரவாளனே எங்களை விசாரிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்லவர் நீர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே துரத்துண்டவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறீர் தள்ளுண்டவர்களை கர்த்தர் அணைத்துக் கொள்ளுகிறீர் இந்த உலகம் எங்களை பரியாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் எங்களை உம்முடைய பட்சமாய் சேர்த்து கொள்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த உலகத்தின் நபர்களை நம்பின மனிதர்கள் கைவிடப்படலாம் ஆனால் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்ல தேவனாகிய உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை உம்மை நம்புகிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் ஐயா ஹalleluya கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தை எண்ணி அவரை ஸ்தோத்தரிப்போம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்த நம்மை அவர் தேடி வந்தாரே நம்மில் ஒன்றும் இல்லாதிருந்தும் நாம் நம்மில் விரும்பத்தக்க குணங்கள் ஒன்றும் இல்லாதிருந்தும் இயேசு நம்மை தேடி வந்தாரே இயேசு நம்மை தேடி வந்து ரட்சித்தாரே நாம் அல்ல அவரே நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அல்ல அவரே நம்மை தெரிந்து கொண்டார் நாம் இந்த ரட்சிப்பிற்காக ஒன்றும் செய்யவில்லை அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டிருக்கிறாரே அந்த நல்ல கிருபையை எண்ணி கர்த்தரை துதிப்போம் உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய சிங்காசனமாயிருக்கிறது அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை அவருடைய அரியணைக்கு முடிவில்லை தேவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஹalleluya எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை உம்மை நம்பி இந்த உலகத்திலே ஜீவிப்பது அற்புதமான ஒரு ஜீவிதம் ஹalleluya உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அவருடைய சமூகத்திலே நான் உயிர் வாழ்வது உம்முடைய கிருபை ஐயா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் அக்கிரமங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்கள் எல்லாம் கரைப்பட்டிருந்ததே மனிதர்கள் வெறுக்கத்தக்க தன்மையிலே நான் இருந்த பொழுது என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி என்னை தேடி வந்து நேசித்த எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் நம் எல்லாரும் இதை நினைத்துக் கொள்வோம் ஆண்டவரை அல்லாமல் நம்மை ஒருவராலும் நிலைநிறுத்த முடியாது நமக்குள்ள ஒன்றும் நம்மை நிலைநிறுத்த முடியாது இந்த உலகத்தின் எந்த பொருட்களும் செல்வமும் நம்முடைய இருதயத்திற்கு வேண்டிய ஆறுதலை நிம்மதியை தர முடியாது ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நாம் நெருங்கும் பொழுது நம்மை அவர் அதிகமாய் நெருங்குகிறார் நம்முடைய இருதயத்தில் அவர் பேசுகிறார் நம்மோடு கூட இடைப்படுகிறார் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனின் வார்த்தையை விட நாம் ஆராதிக்கிற தேவனின் வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி நம்மை விடுவிக்க வல்ல வார்த்தை அது ஜீசஸ் ரெண்டு கரங்களை உயர்த்தி
ஆண்டவருடைய அன்பை எண்ணி பாடி அவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத காருங்கத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருங்கத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயிர் வாழ்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். வெளியேற பெற்றமுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகவும் உயர்ந்த உன்னதமான உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் இந்த உலகத்திலே வேறு ஒரு எந்த ஒரு அன்பும் இல்லை என்பதை சிலுவை மரத்திலே எங்களுக்காக நிரூபித்து காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பிலும் உம்முடைய அன்பு உயர்ந்தது, உன்னதமானது, நித்தியமானது என்பதை உம்முடைய பிரசன்னத்திலே நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே அதை உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மிலே வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருளுவீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும்
நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் ஆழ்ந்த கவனங்களை செலுத்தும் பொழுது அதில் இருக்கிற ஆழங்கள் நம்மை வியக்க வைக்கிறது. பொதுவாக வசனங்களை நாம் மேலோட்டமாக வாசிக்கும் போது அதில் இருக்கிற ஆழங்கள் நமக்கு பல நேரங்களில் அவ்வளவு விசேஷமாக தெரிகிறதில்லை. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து வலையை கொண்டு போய் ஆழத்திலே போடுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு திரளான மீன் அகப்பட்டது. அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் வசனங்களின் ஆழத்திலே போகும்போது தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நாம் கண்டு அவரை துதிக்க முடிகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு நன்மைகளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சிருஷ்டிப்பின் அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டுத்தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குகிறார். ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக, ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து விட்டுதான் அதற்கு பிற்பாடு தான் மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். ஹலலூயா. என்ன நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு மனுஷனுடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வதில் அவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹலலூயா. அவர் என்ன நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார், அவைகளை நாம் எப்போது பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியங்கள். நமக்காக அவர் செய்திருக்கிற நன்மை என்ன? 115வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள். அங்க போய் எந்த மனுஷனும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் என்னதான் தன்னுடைய ஞானத்தினால் தனக்கு இருக்கிற அறிவினால் அவன் வான மண்டலங்களுக்கு போனாலும் விண்வெளிக்கு போனாலும் அவனால் ஒரு எல்லை தாண்டி அதுக்கு அந்த பக்கம் போகவே முடியாது. அப்படி அவன் மேலே ஏறினா அவனை கீழே தள்ளிடுவேன்னு தான் வசனத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது முழுக்க முழுக்க சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பரப்பளவு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். 115வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பூமியில ஒரு சென்ட் இடம் கூட இல்லை அப்படின்னு சொல்லாதுங்க. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? பூமியையே கொடுத்திருக்கிறார். பூமி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஹல்லேலூயா. இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற தாது பொருட்கள், உலோகங்கள், விலையேறப்பெற்ற பொருட்கள், இது எல்லாம் யாருக்காக, எதற்காக? மனுஷனுக்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பூமியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். பூமியில எத்தனை வருஷம் மனுஷர்கள் உயிர் வாழணும்னு தேவன் வச்சிருக்கிறாரோ அத்தனை வருஷமும் மனுஷனுக்கு தேவையான ஆகாரங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள் என்னும் மற்ற எல்லா பொருட்களையும் கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதான் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சீத்தாப்பழத்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை விதை இருக்குன்னு நீங்கள் எண்ணிடலாம், ஆனால் ஒரு விதையை எடுத்து அதுக்குள்ளால் எத்தனை பழம் இருக்குன்னு நீங்கள் எண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த
பெருக்கத்தின் திட்டத்தை பாருங்க, எந்த ஒரு பழத்தை நீங்க எடுத்துட்டாலும் அதுக்குள்ளால விதைய வச்சிருக்கிறார். ஆரஞ்சு பழத்தை எடுத்து நீங்க தோலுரிச்சு பாருங்க, அதுக்குள்ளால விதை இருக்கு. அப்போ தேவனுடைய திட்டங்கள் அதுதான் நம்முடைய உள்ளத்துல உதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் எவ்வளவு ஞானமுள்ள தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு அவர் செய்திருக்கிற நன்மையை பாருங்க. சகரியா 10:1 பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். வயல்வெளிகளில் பயிருண்டாக அவரவருக்கு மழை. ஆமென், ஹல்லேலூயா. அந்தந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பட்டணங்கள், எந்தெந்த கிராமங்கள், தேசங்களுக்கு எப்பப்ப மழை தேவையோ அதை கட்டளையிடுகிறார். அப்போ அந்த மழை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஏன் மழை பெய்யாமல் இருக்குது? வானத்தை ஆண்டவர் ஏன் வெண்கலமாக மாற்றி வச்சிருக்கிறாருன்னா, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய பாவம். மனுஷன் பாவம் செஞ்சு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால தான் தேசத்தில் என்ன செய்ய மாட்டேங்க, மழை பெய்ய மாட்டேங்க. ஆனால் தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டால் தேசத்திற்குரிய மழையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த மழையினால எசேக்கியேல் 34:26-27 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அவர் டைமை செட் பண்ணி வச்சிருக்கிறார். மழை எப்போ நம்ம தூத்துக்குடிக்கு தேவை, இந்தியாவுக்கு மழை எப்போ தேவை, தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை தேவை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே டேங்க் எல்லாமே நிரப்பி தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அவருக்கு தெரியும் மழையை எப்போ கொடுக்கணும். அப்போ பூமியை நமக்கு கொடுத்துருக்கிறார், அது ஒரு பெரிய நன்மை. மழையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5:45 இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்போ சூரியன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் மனுஷனை மறந்துட்டாருன்னா சூரியன் உதிக்காது. ஹல்லேலூயா. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் பாருங்க, நல்லார் மேலும் பொல்லாதவர் மேலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெயில் அவனுக்கும் கொஞ்சம் சைடில் அடிக்கி போட்டுமே, சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 104:25-28 பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும். எப்படிப்பட்ட சமுத்திரம்? பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரம். எத்தனை வருஷமா நம்ம சாலமீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம், யோசித்து பாருங்க இல்லையா. ஆமென். மீன் கிடைக்காம இருக்கா? டெய்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கிற கடற்கரையில் எத்தனை ஆயிரக்கணக்கான போட்டுகள் போய் கடலில் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமான காரியத்தை மனுஷனுக்கு அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரலையும் தம்மால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு சமுத்திரத்திலிருந்து மீனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எவ்வளவு பெரியவர். அந்த வசனத்தை முழுதும் வாசிங்க. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. சின்னதும் இருக்கு, பெருசும் இருக்கு இல்லையா. சின்ன மீன் சொல்லுங்க, என்ன மீன்? நெத்திலி மீன். கிடைக்க மாட்டேங்க, கண்ணிலே கிடைக்க மாட்டேங்க. பெரிய மீன் சுறா இல்லையா. சரி. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. 27 ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் கடல்லயே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நடத்திடுது. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவரை நோக்கி. ஓ கர்த்தர் நல்லவர். அப்படின்னா உங்களையும் என்னை ஆண்டவர் நடத்தாம இருப்பாரா?
போஷிக்காம இருப்பாரா? எவ்வளவு பெரிய ஆண்டவர். அந்த வசனம் வாஸ்த முடியுங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்ப பாருங்க, நமக்கு பூமியை கொடுத்திருக்கிறார், அது ஒரு நன்மை. மலையை கட்டளையிடுகிறார், அது ஒரு நன்மை. சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அது ஒரு நன்மை. இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யோபு 38:8-11 பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? சமுத்திரத்துக்கு என்ன போட்டிருக்காரா? கதவு. நம்புறீங்களா? அந்த வசனத்தை முழுதும் வாசிங்க. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும். சமுத்திரத்திற்கு வஸ்திரம் என்னவா? மேகம். இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். இருளை எப்படி கொடுத்திருக்கிறாரு? புடவையா கொடுத்து. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு. நம்ம எல்லையை குறிக்க முடியுமா? ஆனா சமுத்திரம் எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு சதுர அடி, எல்லா கணக்கும் அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லையை குறித்து. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆண்டவர் பாருங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு என்ன பண்ணிருக்கிறாரு? அது தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறாரு. மனுஷன் இதை தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு இந்த அறிவு தேவை. மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால என்னெல்லாமோ செஞ்சு என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்றான். ஆனா மூச்சு போயிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. அல்லேலூயா, ஆமா. இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 135 சங்கீதம் 6-7 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். 7, அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்று எங்கிருந்து வர்றதா? தமது பண்டசாலை. அந்த புயல், இந்த புயல் எல்லாம் பெயர் கொடுக்கறாங்க, ஆனா அவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாராம். 107 சங்கீதம் 25 வசனத்தை பாருங்க. அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்போ இது எங்க இருக்கு? அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, பாத்தீங்களா? ஆமென். ஒரு அலேலியா சொல்லுங்க. வசனத்துல நம்ம வாஸ்தவம்ல, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவன் எவ்வளவு பெரியவர், யோசித்து பாருங்க. ஓ, பூமியை நமக்கு தந்திருக்கிறார், மலையை கட்டளையிடுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், சமுத்திரத்தை ஏற்படுத்தி கதவு போட்டு தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறாரு, காற்றை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிற நன்மையை பாருங்க. அப்போஸ்தலர் 17:25 வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், சகலத்தையும் தந்திருக்கிறார். ஒரு வேளை இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது, எனக்கு இன்னும் ஒரு ஃபேனோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு கட்டிலோ இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை நேர்த்தியாய் தருவார். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட நன்மைகளை தர்றார். 1 தீமோத்தேயு 6:17 வசனத்தை பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும்.
நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். யாக்கோபு 1:17 பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார். உங்க புத்திர பாக்கியங்கள் பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை துணை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குரிய ப்ரமோஷன் பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் பொருளாதாரம் பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம திறமையினால கிடைக்கிறது அல்ல. உங்களுக்கு ஒரு ஜாபு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அது பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு நன்மையை கூட பாருங்க. என்ன செய்கிறாரு? 103 சங்கீதம் 3-5 வரலையும் வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, 5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கிருபையினாலும் இரக்கங்களினாலும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, என்னைக்காவது அதை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஆலயத்தில் வரும்போது அப்படித்தான் நீங்கள் நினைச்சு கர்த்தரை துதிக்கணும். அப்படி நினைச்சிங்கன்னா நல்லா பாடுவீங்க. அப்படி நினைச்சிங்கன்னா கை தட்டாமல் இருக்க மாட்டீங்க. அப்படி நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கம்பீர சத்தமாக கர்த்தரை துதிப்பீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் அவர் நன்மை செய்யும்போது நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா? யோசுவா 24:20 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். நன்மைக்கு பதிலாக எப்போ அவரை விட்டுட்டீங்கன்னா உங்களை நிர்மூலமாக்குவார். பார்த்தீங்களா? ரைட். இப்போ நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் எப்போது கர்த்தர் நமக்கு தருகிறார்? 1 சங்கீதம் 25:13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். யார் ஆத்துமா? 12 இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுடைய ஆத்துமா எதுல தங்குமா? நன்மையில தங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நன்மையே அல்லாம அவனுக்கு ஒரு நாளும் தீமை வருவதில்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தோடு நம்ம வாழ்வோம். நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கட்டும், ஆண்டவரை தேடுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். திருச்சபை கூடி வருதலை ஒரு காலம் விட்டுவிட வேண்டாம். பாவத்திற்கு நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும், உயர்த்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எகிப்தில் ராஜா ஆண் குழந்தைகளெல்லாம் கொல்லுங்கன்ட்டு அங்கே இருந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்தான். யாத்திரையாகமம் 1:17 வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இஸ்ரவேலர் அங்க பெருகிட்ட இருக்கிறாங்கன்னு பொறாமப்பட்டு அவங்களை அழிக்கிறதுக்குள்ள திட்டத்துல பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை பண்ணுங்கன்னு ராஜா கட்டளையிட்டான். ஆனா அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதனால என்ன நடந்து பாருங்க. 20:21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள். 21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தடைக்கும்படி செய்தார். எகிப்துல யெகோவா தேவனை அறியாத மருத்துவச்சிகள் இந்த இஸ்ரவேலர் மூலம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்றதை ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் எகிப்தியர்கள்,
அவங்களுடைய குடும்பங்களே தலைக்க செஞ்சாருன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற விசுவாச பிள்ளையுடைய உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களை தலைக்க பண்ணுகிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு சகோதரர்களும் உங்கள் குடும்பத்திற்கு அந்த ஃபியர் ஆஃப் காட் பற்றி கற்றுக் கொடுங்க. கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பற்றி சகோதரர்களே உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படலைன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தந்திருந்தா கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பற்றி நீங்கள் உங்கள் கணவன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ உங்கள் குடும்பங்கள் தழைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ரெண்டாவது நன்மைகளை எப்ப தரார்? எஸ்ரா 9:12. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும் படிக்க நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. ரெண்டு காரியம் அதுல இருக்கு. அதாவது கானான்ல உள்ள ஜாதிகளோட நீங்க சம்பந்தம் கலக்க கூடாது, கலவாதே, ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுடைய நன்மைகளை நீங்க என்ன செய்யாதுங்க, நாடாதுங்க. இப்படி இருந்தால் தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. கவனமாக இருப்போம். ஆண்டவர் உங்களை உடுத்து வைப்பார், உங்களை போஷிப்பார், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். நீங்கள் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் உங்களை கர்த்தர் வைப்பாரே ஒழிய நீங்கள் அவங்கள்ட்ட போய் கையை நீட்டிட்டு நிற்காதுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை எப்போ தர்றார்? மத்தேயும் 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நாம ஜபம் பண்ணா எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்க ஜபித்தா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை ஆண்டவர் அமைத்து தருவார். சரியான வேலை இல்லாம இருக்கீங்களா, ஆண்டவர் ஏற்ற ஜாப கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஆமென். வேலையில உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் கட்டாயம் தருவார். அந்த நிபந்தனைகளை நீங்க கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்க. கடவுளுக்கு பயந்தால் உங்களுக்கு நன்மை உண்டு. நீங்க உலக மக்களோடு உள்ள விஷயத்துல கவனமா இருந்தால் உங்களுக்கு அவருடைய நன்மைகள் உண்டு. வழிகள் திறக்கும், கதவுகள் திறக்கும். அப்புறம் நீங்க ஜபம் பண்ணா நன்மைகள் உண்டு. இதே எஸ்ரா சொல்றாரு, ஜனங்களை அங்க எருசலேமுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு கூட்டிட்டு போகும்போது எஸ்ரா யாருன்னா அவன் ஒரு ஆசாரியன். அது மாத்திரமல்ல, அவன் அங்க தேசத்துல பாபிலோன்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவர். அவர் சொல்றாரு, நான் கேட்டா எனக்கு பொருளாதாரம், பாதுகாப்பு, இராணுவம் எல்லாமே எனக்கு ராஜா கொடுப்பாரு, ஆனா நான் அதை கேட்கறதுக்கு வெட்கப்பட்டேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடியினால் எல்லாவற்றையும் ராஜா எனக்கு கொடுத்தார், கேட்காமலே கொடுத்தார். நீங்க எஸ்ரா புஸ்தகத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா ஒரு மேன் ஆஃப் ப்ரேயர். ஏன்னா அவர் உபவாசம் பண்ணி ஜபித்ததெல்லாம் எஸ்ரா புஸ்தகத்தில் வருகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். அதற்குரிய சுகத்தையும் பலனையும் கர்த்தர் தருவார். உங்கள் தேவைகளெல்லாம் மற்ற மனுஷரிடத்தில் போய் சொல்லி அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தேவ சமூகத்தில் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான்காவதாக பாருங்க, நமக்கு நன்மைகளை எப்போது தருகிறார்? எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எப்போ தெரியுமா? 12 வசனம் வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, சீயோனின் உச்சியில் அவர்கள் வந்து என்ன செய்யணுமா? கம்பீரித்து. சீயோனின் உச்சின்னா என்ன? கர்த்தருடைய திருச்சபை. திருச்சபையில் வந்து என்ன செய்யணுமா? கம்பீரித்து பாடி துதித்து ஆராதித்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவர்களை விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நல்லா பாடுங்க, நல்லா கைதட்டுங்க, அவியில் நிரம்பி ஜோம் பண்ணுங்க, அங்கெங்கும் பார்க்காதுங்க, செல்போனை நோண்டாதுங்க, நல்ல ஒரு மனப்பூர்வமாக கர்த்தரை நீங்கள் தேடுங்க. அப்போ அந்த வழிகள் திறக்கும். கடைசியாக நீதிமொழிகள் 28:10 வாசிங்க. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமனுக்கு என்ன கிடைக்குமா? நன்மை. உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். ஆமென், ஹல்லேலூயா. பர்சனல் லைஃப்ல உண்மையா இருங்க, உங்களுக்கு தந்திருக்கிறவைகளில் உண்மையா இருங்க, உங்கள் நேரத்தில் உண்மையாக இருங்க, ஆராதிக்கிறதுல உண்மையாக இருங்க, உங்கள் ஃபேமிலிக்கு உண்மையாக இருங்க. ஆமேன். ஆண்டவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆமேன். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. புயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின தயவிற்காய் உமக்கு நன்றி. உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் ஏற்படுத்தின நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது அப்பா. பூமியை தந்திருக்கிறீர், மழையை தந்திருக்கிறீர், காற்றை தந்திருக்கிறீர், சமுத்திரத்தை தந்திருக்கிறீர், ஜீவனையும் சுவாசத்தையும் தந்திருக்கிறீர், சகலத்தையும் தந்திருக்கிறீர், சம்பூர்ணமாய் தந்திருக்கிறீர். ஆமே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறதே. உமக்கு நன்றி. அக்கிரமங்களை மன்னித்தீர், நோய்களை குணமாக்கினீர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறீர். நன்மையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை சேவிக்க கிருபை செய்யுங்க.
வழி விலகி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஜனத்தின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகள் நீங்கி போகட்டும். வருத்தங்கள் நீங்கி போகட்டும். வழிகள் திறக்கட்டும். பரலோக பலகணிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக துறக்கப்படுவதாக. ஜபத்தனை கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்பிக் நகர் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை காலை 8:30 மணிக்கு, மூன்றாவது ஆராதனை காலை 11 மணிக்கு, மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் முகவரி ரெவரன் ஏ ஜான் சைலம், ஸ்பிக் நகர் ஏஜி சபை, சாந்தி நகர் 3வது தெரு, அத்திமரப்பட்டி ரோடு, தூத்துக்குடி 5. எங்களுடன் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 9843-55070, 8939-89238, 0461-235-7050. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.